தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. ஜப்பானில் வரலாறு காணாத அளவுக்கு மக்கள் தொகை வீழ்ச்சி அடைந்துள்ளதாக அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகியுள்ளது. உலகின் வல்லரசு நாடுகளின் ஒன்றான ஜப்பான் பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடாகவும் திகழ்கிறது. இங்கு மக்கள் தொகை குறைந்து கொண்டே வருகிறது. இதனால் நாட்டின் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா அறிவுறுத்தலின் பேரில் ஜப்பானில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சமீபத்தில் நடத்தப்பட்டது. இதில் அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டில் சுமார் 12.5 கோடி மக்கள் தொகையே பதிவாகி உள்ளதாக ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டை விட 0.65% குறைவு, அதாவது 8 லட்சம் பேர் குறைவு என சொல்லப்படுகிறது. இந்த கணக்கில் ஜப்பான் குடியுரிமை பெற்று அங்கு வசித்தோரும் சுமார் 30 லட்சம் வெளிநாட்டினரும் அடங்குவர். இதனை நாட்டின் அவசர நிலையாக கருதி நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். மேலும் மக்கள் தொகையை அதிகரிக்கும் நோக்கில் சுமார் 2,05,000 கோடி ரூபாய் நிதியை ஜப்பான் அரசு ஒதுக்கியுள்ளது.